12 டிசம்பர் தமிழகத்தில் எப்போதுமே ஆரவரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்து வருகின்றது. பல வருடங்களாக நான் அரசியலுக்கு வருவேன் என்று பூடகமாக சொல்லக்கூடியவர் கர்நாடக மாநிலத்தில் 1950 பிறந்தவர் சிவாஜி ராவ் கேக்வாட் தமிழகத்துக்கு வராரு. ரஜினிகாந்தா அவதாரம் எடுக்கிறார், லதா ரஜினிகாந்தா கரம் பிடிக்கிறாரு, சௌந்தர்யா அவங்களுக்கு ஐஸ்வர்யா என்று இரண்டு மகள்கள். நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனராக அவர் வந்தவர். மத்திய அரசு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் விருதுகளையும் கொடுத்து அலங்கரிக்கின்றது. யார் இந்த ரஜினி? இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய அளவாக இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் முதன்மையாக பல கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இயக்குனர்கள் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான நபராக இருக்கின்றார். பெங்களூர் போக்குவரத்து சேவையில் ஒரு பஸ் நடத்துனராக இருந்த ரஜினிகாந்த், அதாவது சிவாஜி ராவ் கேக்வாட், 1973 மெட்ராஸ் திரைப்பட நிறுவனத்தில் டிப்ளமா படித்து, பாலச்சந்தர் 1975 தமிழ் நாடகமான அபூர்வ ராகங்களில் அறிமுகமானார். ஒரு ரெண்டு இரும்பு கேட்ட இப்படி திறந்து அதுதான் தமிழகத்தில் அவர் கொடுத்த என்ட்ரி. இப்போ 12 டிசம்பர் 2019 நிலைமை என்ன அப்படின்னா, அரசியலில் அவதரிப்பாரா, நிலையாக இருப்பாரா? நம்முடன் இருக்கின்றார் எண்கணித ஆராய்ச்சியாளர் என்ஆர்ஆர் சுரேஷ் ஆழ்வார். ஐயா சார் வணக்கம். வணக்கம். இன்று ரஜினிகாந்த் பிறந்த தினம், 69 வயது முடிந்து 70 அடியெடுத்து வைக்கின்றார். 70 நான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறார். ஆனால் தமிழக மக்கள் இளைஞர்கள் இன்றும் எழுச்சியோடு இருக்கிறாங்க. 70 அவர் வந்துருவார் அப்படின்னு நம்புகிறாங்க. வருவாரா? அவரோட எண் கணிதம் என்ன சொல்லுது? பிறந்த தேதி என்ன சொல்லுது? 12 டிசம்பர் 1950 பிறந்தவர், இப்போ இருக்கிறார், என்ன சொல்லுது? அவரோட நிலைப்பாடு தான் என்ன? அதாவது அவர் பிறந்தது 12/12/1950, அதாவது உயிர் எண் வந்து 12 விதி எண் கூட்டினாலும் 3 தான் வருது. அவர் பெயர் ரஜினிகாந்த்னு சொன்னால் 28 ஒன்றாம் நம்பர் வருது, ரஜினின்னா 2 நம்பர் வருது. இவர் இயல்பாகவே 12 மேக்சிமம் சின்ன வயசுலேயே கஷ்டப்படுவாங்க. அப்பாவே அம்மாவே இலக்க சூழ்நிலையில் உருவாகும், இல்லை அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தும். 12 நிறையா பேர் வந்து பிற்காலத்தில் பெரிய ஆளாகிருக்காங்க. இவர் பிறந்த தேதி கூட்டி எண் 28 28 ஒன்றாம் நம்பரில் ஒரு வித்தியாசமான நம்பர். இப்போ அம்பானி பிறந்த தேதி 28, இவர்கள்லாம் உழைக்கிற உழைப்புக்கு பொற்காசுகளாக கிடைக்கும். அதான் அவரே பாடியிருக்காரு, ஒரு துளி வேர்வைக்கு தங்க பொற்காசு கொடுத்த தமிழகம்னு சொல்லி பாடியிருக்காரு. இரட்டிப்பான பயங்கரமான இதாக கிடைக்கும். இது வந்து அந்த நம்பரோட வேல்யூ. ரெண்டாவது, இவர் வந்து 3 தயால குணம், பெரியவர்களை மதிக்கிற குணம்லாம் உண்டு. 3 வந்து பொதுவாகவே வந்து மூத்தவர்களை மதிக்கும், அதேமாதிரி சின்னவங்க கீழே உள்ளவங்க நம்மளை மதிக்கணுங்கிற எண்ணங்கள் உள்ளவங்க, பக்திமான். நிறையா தெரியாமல் வெளியே தெரியாமல் நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. எல்லாரும் கேட்குறது இவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிற கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு அப்படின்னா 29 வரும், 29 எண் 2 வரும். தமிழகத்தை 5 வருடம் முழுமையாக ஆளணும்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்தோ மாதம் வருஷத்துலேயோ இல்லை வருஷம் கூட்டினாலோ அல்லது பெயர் எண்ணோ 6, 7, 8 இருக்கணும். உதாரணம் பெருந்தலைவர் காமராஜர் 15, அவர் கூட்டினா 8, அம்மையார் ஜெயலலிதா 24, கூட்டினா 6, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 17, 8, அதே மாதிரி அந்த நம்பர் இருந்தால் தான் அவங்க 5 தொடர்ந்து ஆள முடியும். அது ரஜினிக்கு இல்லைங்கிறது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உலக நாடுகள் அளவில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, அமெரிக்கா ஜப்பானில் கூட அந்த திரையரங்கில் ரஜினிகாந்த் தோன்றுனா விசில் அடிக்கிறாங்க. பல பிராந்திய மொழிகளில் இவர் நடிச்சிருக்கிறாரு. தமிழக மாநில திரைப்பட விருதுகளை நிறையா பண்ணியிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருதுகளை வாங்கியிருக்கிறாரு, 2 சிறப்பு விருதுகளை வாங்கியிருக்காரு, ஃபிலிம்ஃபேர் சிறந்த விருது வாங்கியிருக்கிறாரு. நடிப்பு மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதை என்று இந்த வள்ளி படத்துலலாம் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆன்மீகவாதியாக திராவிட அரசியலில் ஒரு செல்வாக்கு நபராக இவர் இருக்கிறார்.
ஒரு தடவை நான் சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் அம்மையா இருந்தப்ப கூட இது ஆட்சி வந்து ஆண்டவனால கூட இன்னொரு விஷயம் நான் திரைத்துறையில எல்லாருமே சொல்லிக்க முடியாது. திரைத்துறைக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு 3, 7, 9, 8 எல்லா இடத்துலையும் இருக்கும். 3, 7, 9 பாலச்சந்திரன் 9ஆம் தேதி, கமல் 7, இவர் வந்து 3, கலைஞர் 3, அண்ணாதுறை கூட்டினா 7. இது வந்து திரைத்துறைக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் திரைத்துறையில் அவங்க பெரிய லெவலில் ஜொலிக்கிறாங்க. ரஜினிங்கிறப்போ அவர் 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் வந்து ஒரு விளம்பரப்பு, அதாவது ரஜினிகாந்த்னு அவர் கையெழுத்து போட்டாலும் ரஜினின்னு அவங்க RAJINI போடுறப்போ 11 வருது. பொதுவாக வந்து விளம்பரங்களை வேகமாக எடுத்து செல்லலாம், அதாவது தண்ணி நீங்கள் மழை தண்ணி வருது வெள்ளம் வந்துச்சுன்னு காட்டாறு மாதிரி போகும். அதனால் இவரோட வளர்ச்சி வந்து காட்டாறமாக இருக்கிறதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காட்டாராகட்டும் இருக்குது. 30 வருடங்களாக நான் வருவேன் பூடகமாக சொன்னார். திடீர்னு போன வருடம் நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு ஒரு பாபா முத்திரையை காட்டுறார். ஆனால் இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, என் படத்தையோ என் பெயரையோ பயன்படுத்தக்கூடாதுங்கிறார். அப்போ அவர் வருவாரா மாட்டாரா? இல்லை, ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் சொன்னீங்க கலைஞர் இருக்கப்போ வந்து அந்த ஆண்டவனே ஆட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். அதில் இன்னொரு விஷயம் என்ன, கலைஞர் வரலாறு, கடந்த வரலாறு இல்லை, வரலாறு ஒரு விஷயம் சொல்லணும். அவர் கலைஞர் 3ஆம் தேதி, கலைஞர் 3ஆம் தேதி பிறந்தாரு. இல்லை, ஜெயலலிதா அம்மையார் வந்தா ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு பதிவு இல்லை. அந்த விஷயத்தில் சொல்கிறேன், கலைஞர் 3, இவர் 12ஆம் தேதி பிறந்தார், அது 3. அப்போ இவர் கலைஞருக்கு முதலமைச்சராக உதவி செஞ்சுருக்கார் அந்த சமயத்தில். அந்த எழுச்சி இவர் கலைஞரை மறுபடியும் உத்வேகத்தில் கொண்டு வந்துச்சு. கலைஞர் வர்ற இடத்துல அன்னைக்கு இவர் வர்றதுக்கு அமைப்பு இருந்தால் இவர் வந்திருக்கலாம்ல, வந்திருக்கலாம். அப்போ அமைப்பு ஏதோ தடங்கள் இருக்கிறனால அவரால் வர முடியலை. சரி, 2, 3, 6 எதிரியன். இப்போ கலைஞருக்கு ஜெயலலிதா எதிரியன், அவங்க 6, இவங்க வந்து 3. அதே மாதிரி இவர் 3, ஜெயலலிதா அம்மா 6. அதே மாதிரி கலைஞர் 3, காமராஜர் 6. இயல்பாகவே வந்து இன்னொரு விஷயம், சைனா 6, இந்தியா 3. சரி, இப்படி நாடுகளுக்கு 3, 6 ஒரு அகைன்ஸ்ட் இது இருக்கும். சரி, அப்போ தமிழ்நாடு 2, 6, 7, 8 ராசிங்கிறப்போ இந்த 6, 7 3 அகைன்ஸ்ட் நம்பர். சரி, அப்போ இவர் தமிழ்நாட்டில் ரூல் பண்ணுறதா இருந்தால் 7ஆம் தேதி பேர் மாத்திர மாதிரி இருந்தால் அவர் வைக்கலாம். 7ஆம் பாதி அவரை அசிங்கப்படுத்தும். 7 வந்து அவமானப்படுத்தக்கூடிய நம்பர். இப்போ சிதம்பரம் திடீர்னு செருப்பு வீசினாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் கூட்டினா 7 வரும், அவர் மேலே வீசப்பட்டது. காந்தியை சில இடத்துல அவமானப்படுத்தியிருக்காங்க. இது வந்து 7ஓட இயல்பு. ஆனால் 6ஆம் தேதி அவர் பேர் வச்சுருந்தாருன்னா அது உயிருக்கு ஆபத்து இருக்கும். ஏன்னா இப்போ 12ல் பிறக்கிறார். அப்போ 3ஆம் எண்ணுக்கு உள்ள எண்கணிதப்படி என்ன அம்சம், அதாவது அதான் உயிர் எண்ணுங்கிறது. அதாவது இவர் வந்து தேசிய அரசில் பெரிய லெவலில் வரலாம். அதாவது தேசிய அரசில் இந்தியாங்கிறது 3, 3, 8 தான் அங்கே ரூல் பண்ண முடியும். அப்போ இவர் பிறந்த இதுக்கும் தேசிய அரசியல் மட்டும்தான் பெரும்பாலும் எல்லா மக்களும் இந்தியர்கள் கான்செப்ட்ல பேசுவாரு. இவரை வந்து ஏன் அமித்ஷா வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னா, அமித்ஷாவே 6ஆம் நம்பர், இவருக்கு எதிரான நம்பர். இவர் எங்க தேசியத்துக்கு வந்து தலைவர்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துடக்கூடாதுனால இவரை உள்ளார வச்சு இது பண்ணணும் இனிமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. அதாவது நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் பிறந்தது 3ஆம் எண், ரஜினிகாந்த் பெயர் வந்து 28 வந்து 1ஆம் எண். ஆனால் தற்பொழுது இன்றைய நாளில் அவரோட பிறந்த நாளில் ரசிகர்கள் எல்லாருமே பண்ணுறாங்க, எண்கணிதப்படி அவர் வருவாரா, ஆட்சி தருவாரா? அவர் வந்து செல்வாக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் யாரையாவது முன்னாடி கலைஞரை காமிச்ச மாதிரி யாரையாவது ஒரு நல்ல தலைவர்களை காமிச்சா அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12/12/2019 ரஜினிகாந்தின் பிறந்த நாள். அன்னாருக்கு என் ட்ரிச்சி பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றது. அதே நேர வேளையில் எண்கணித அடிப்படையில் அவர் தமிழகத்தில் ஆட்சி புரிவாரா வருவாரா என்ற வினாவுக்கு எண்கணித அடிப்படையில் அவர் விரல் நீட்டுபவர், வருவார் என்று சொல்லியிருக்கின்றார். எண்கணித ஆராய்ச்சியாளர் சுரேஷ் ஆழ்வார்களுடன் என் ட்ரிச்சிக்காக வெற்றி செல்வன்.